ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்கிறேன். இது ரெமெடின்னு சொல்கிறத விட இது இது எல்லாருக்குமே தேவை தான். எல்லாத்தோட ஜாதகத்துலேயும் குரு பலம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது, குரு பகவானோட பிளெஸிங்ஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பெரிய பெரிய லெவலில் நம்மளை ரீச் கொடுக்க முடியும். ஒரு பெரிய பெரிய டீலிங், ஒரு பிஸ்னஸ் டீலிங் எடுக்கிறது, ஒரு நல்ல பொசிஷனில் அந்த வேலை வந்து பெரிய பெரிய வேலைகள், இது வந்து எல்லோரும் பார்க்குறப்ப பரவாயில்லையே அவங்க நல்ல வேலையில் இருக்காங்க, பரவாயில்ல அவங்க சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க பெரிய பெரிய டீலிங்லாம் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி பிளெஸிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே வந்து பணத்துக்கு ஒரு குறைபாடு இருக்காது, நமக்கு நல்ல ஒரு பெரிய பெரிய அமௌண்ட்ஸ் வந்து நம்ம கைக்கு வந்து ரீச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து குரு பகவானோட பிளெஸிங்ஸ் இருக்கப்போ நமக்கு நடக்கும். ஸோ அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள். இது யார் வேணாலும் பண்ணலாம், இதெல்லாம் அழகாக வேலை செய்யும். நம்மளோட டே டு டே லைஃப்பை வந்து ரொம்ப அழகாக நல்ல க்ரோத்துக்கு கொண்டுட்டு போகிற பரிகாரங்களில் இதெல்லாம் வந்து மெயினான பரிகாரங்கள். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை தொடர்ந்து 12 வியாழக்கிழமை செஞ்சீங்கன்னா அருமையான சேஞ்சஸ் வந்து நீங்கள் லைஃப்பில் பார்த்தே தீர்வீங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 1 டசன் வாழைப்பழம், ஒரு 12 வாழைப்பழம்னு வச்சுக்கோங்களேன், 12 வாழைப்பழம் நீங்கள் வீட்டிலையே வந்து எடுத்து வாங்கி வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் ஸ்ப்ரிங்கிள், லைட்டாக மஞ்சத்தூள் தெளித்து விட்டு அந்த மஞ்சத்தூள் தெளித்து விடுறப்போ இந்த சின்ன குருவோட மந்திரம் சொல்லி மஞ்சத்தூள் தெளித்து விடுங்க. இந்த மந்திரத்தையும் நீங்கள் வந்து கவுண்டிங் கிடையாது, கொஞ்ச நேரம் வந்து இந்த மந்திரம் சொல்லி லைட்டாக மஞ்சத்தூள் தெரியுங்க. இந்த மந்திரம் என்னன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஓம் கிராம் க்ரீம் சே குருவே நமக. ஓம் கிராம் க்ரீம் சே குருவே நமக, இதுதான் அந்த மந்திரம். அந்த மந்திரம் சொல்லிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் அந்த வாழைப்பழத்து மேலே, வாழைப்பழம் எல்லோ கலரில், எல்லோ கலர் பனானா, எல்லோ கலர் பனானாவில் தெளித்து விட்டுட்டு இதை போயிட்டு நீடி பீப்புளுக்கு தானம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 12 வியாழக்கிழமை 1 டசன் வாழைப்பழத்தை தானம் பண்ணணும். இதுதான் அந்த தானம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இந்த சின்ன மந்திரம் சொல்லி குரு பகவானை நினச்சி அவங்களோட பிளெஸிங்ஸை தேவையாக வேண்டி நீங்கள் இதை பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அருமையான எனர்ஜி ஷிஃப்ட் வந்து உங்களோட லைஃப்பில் நடக்கும், செமையாக இருக்கும், பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.